ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் மை சேனல். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் ஃபார் யூ கமெண்ட்ஸ் வியூவர்ஸ். டுடே என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாத போனதால் நான் டிக்டாக்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்து இப்போ என்ன நம்புகிறேன். ஓகே, நாங்கள் குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நீங்கள் 14வது எபிசோடில் பார்த்த மாதிரி ஹக்கீம் அவங்க ஹோட்டலில் வந்திருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நான் என்ன அதுக்கு போகிறோம், என்ன நடந்ததுன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெள்ளிக்கிழமை 5:30 போல் ஹக்கீம் அவங்க வந்து என்னோடய ஐடென்டியம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க போயிட்டாங்க ஹோட்டலுக்கு. ஸோ அப்போது எனக்கு அந்த வீக் வந்து எனக்கு ரொம்ப டயர்டான ஒரு வீக்காக தான் இருந்துச்சு. என்ன சொன்னால், மற்ற நாளையும் விட என்னோடய ஜுவல்லரிஸ் காணாமல் போனதால் நான் போலீஸுக்கு போகிறதுனா, உஷாவிக்கு போகிறதுனா, வீட்டுக்கு போகிறதுனா, கடைக்கு போகிறதுனா ஃபுல்லாக டயர்ட். என்னோடய வீடு கூட அவ்வளோ இழுத்து போட்ட மாதிரி தான் எல்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து நான் அண்டு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ மார்னிங் வெள்ளிக்கிழமையே எனக்கு போலீஸ் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, மிஸ் நீங்கள் சனிக்கிழமை மார்னிங் 10 மணிக்கு போலீஸுக்கு வாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ இவங்களும் வந்திக்கிறதால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் இவங்களுக்கு காலையில் எழும்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாய்ச்சி ஒரு செஞ்சு மீனாக்கி சம்பல் செஞ்சு இவங்களுக்கு ஹோட்டலுக்கு நான் கோந்து கொடுத்துட்டு இவங்க அப்போ வாப்பா மகளும் ஸ்லீப்பிங். ஸோ அதோடு வந்து நான் போலீஸுக்கு போயிட்டேன். போலீஸுக்கு போயிட்டு போலீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு இப்போ இவங்க வந்தன்றதுக்காக ஏண்ட வேலையை ஸ்டாப் பண்ணலாம் இல்லையா. நான் அதனால் அந்த சனிக்கிழமையே மார்க்கெட்டுக்கு போகிறேன் கிழங்கு வெங்காயம் எடுக்கிறதுக்கு. கிழங்கு வெங்காயம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆட்டோலே வச்சுக்கிறேன். நான் த்ரூ ஹோட்டலுக்கு வந்து அண்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலர் ஒரு டாப் போட்டு வெள்ளை ஷோல் போட்டு டெனிம் கல்சன் கொடுத்து அவர் பக்கத்தில் இப்படி நின்றுட்டு இருப்பேன். அவர் பாக்கெட்டில் கை போட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அன்றைக்கு சனிக்கிழமை ஃபுல் டே அப்படி போச்சு. போனதோடு வந்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளனே நான் டவுனுக்கு வந்து மீன் அரிசி மரக்கறி சாமணம் எல்லாம் வாங்கிட்டு அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு நான் இவங்களை கூட்டி போக வந்தேன். ஹக்கீமே ஹக்கீமோட மகளையும் ஏன்னா என்னைய பார்க்குறதுக்காக வந்தேன்றது தான் என்னோடய மைண்ட் செட்டில். ஸோ அதனால் இவங்களை வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ஹோட்டலுக்கு போனேன். அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் அப்படி இன்றைக்கு வீட்டுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை தானே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி அதோட இல்லை அப்படின்னு சொல்லி நான் இவ்வளோ போராட்டி அவங்கள வீட்டுக்கெல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் சமைச்சு கொடுத்து போகிறோம். அண்டு தான் நான் டெய்லியும் கல்சன் உடுத்து நான் அவள் கலர் என்னோடய ஃபேவரட் கலர் பிளவுஸ் உடுத்து அவரோட தோளில் கையை வச்சு பிடிச்சிப்பேன். அவர் அப்பாவே பெப்ப மாதிரி இருந்தார். அவர் பெப்பையா நான் பெப்பேன்றதை நீங்கள் பாருங்களேன். அதோட வந்து அண்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க, கார் ஒன்றை புக் பண்ண வச்சு அதில் போயிட்டாங்க. அதோட வந்து எனக்கு செம்ம அப்செட். என்னடா பாவம் இல்லையா, இவ்வளோ எல்லாம் செலவழித்து ஒரு நாள் கெட்டாயிருவோன்னு சொன்னா இவ்வளோ கஷ்டப்படணுமே அந்த சல்லியை சம்பாதிக்க. அப்போ இவங்களுக்கு எங்கால சல்லி வருது எது வருதுன்னு எனக்கு தெரியா. அப்போ இவங்க வந்துட்டு போனதான் எனக்கு சரியான அப்செட். அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு போகிறோம். அக்கையும் எனக்கிட்ட இப்படி சொன்னோன்னே நானும் யோசித்து பார்த்து என்னன்னு சொன்னால், யாசிர் எடுக்கிற விஷயமும் தோற்று போகுது, இதில் போராடுறதையும் விட சுகம். சரி, நாங்கள் யாரையோ கல்யாணம் பண்ணிவிட்டு வாழுவோம், எங்களுக்கு வயசு பிரச்சனையும் இல்லை, எது பிரச்சனையும் இல்லை, முஸ்லீம் தானே, அல்லாவுக்காக நாங்கள் இனி வாழுவோம், இதுக்கு பிறகு எதையும் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல நான் ஓகே அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக தான் நின்றேன். விவாஸ் ஓகே, இனி என்ன செய்ய, நாங்கள் தேடின மாதிரி எங்களுக்கு கிடைக்கல. சீரியஸாக நான் ஒரு நல்ல ஒரு கேரக்டரை நான் தேடினேன் தான், 5 நேரம் தொழுகிற மாதிரி அண்டு கண்டைக்கு சம்பாதிச்சா கூட ஓகே. உண்மையாக எனக்கு வேணும் அவங்க தொழணும், அப்போ தான் நான் தொள்ளாட்டி கூட என்னைய தொலை வைக்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தான் நான் சத்தியமாக என்னோடய லைஃப்பில் எதிர்பார்த்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்படி பேசிட்டு கொள்ளே எனக்கு கிடைக்கலான்றதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ என்னோடய வயசுக்கு ஏற்ற மாதிரியும் எதிர்பார்த்தது ஈக்கி, ஆனால் அப்படியே அமையலை. எல்லாம் ஃப்ராடுத்தனமான நிறைய பேர் தான் என்னோடய லைஃப்பில் பொய்யானவங்க வந்தாங்க. வந்தால் அவங்களோட மாஸ்க் போட்டுட்டு வந்தாங்க, அவங்களோட மாஸ்க் கலரை கொள்ளே அவங்களே காணாமல் போன சப்ஜெக்ட் தான். ஸோ அதை வேறையாக பேசுவோம். ஸோ அதோடு வந்து இப்படி ஈக்க போக்கல்ல, நான் ஹக்கீமுக்கு சொன்னேன், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது வந்து சிங்கப்பூருக்கு போகிறத விட்டுட்டு நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு வேலை பார்க்க பாருங்கள் என்ன சொன்னால். அவர் எனக்கு எப்படி ஒரு ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னால், நான் உங்களை கல்யாணம் முடிச்சுட்டு சிங்கப்பூருக்கு போகிறேன், உங்களை எடுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் மகால் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் அவர் எனக்கு சொன்னார். ஸோ வந்து நானும் ஓகே, என்னோடய ஆட்டா நகா சாமணம் இந்த வீட்டு சாமணம் எல்லாம் யாசிட்ட வாப்பாக்கு கொடுத்துட்டும் நான் போகிறேன். சரி, இன்ஷால்லா நாங்கள் போயிட்டு எப்படியாலும் இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு வீடு கட்டுவோம், அப்போ இந்த ஆயிஷா கல்யாணம் முடிக்கிற வயசாகக்குள்ள ஆயிஷாவுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்றதுக்காக நானும் அப்படியே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோடு ஈந்தேன் விவஸ். அதோடு வந்து
ஸ்ரீலங்காவில் இருந்து சிங்கப்பூரில் இருந்து ஸ்ரீலங்கா இன்னமும் இன்னமும் நாடெல்லாம் தடை செய்யப்பட்டேன். அதில் நான் அவருக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், நீங்கள் இங்கே ஒரு ஜாப் ஒன்று பாருங்க என்ன சொன்னால் வந்து ஏற்கனவே எங்களோட உமா என்னோட இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். என்னையே வந்து நான் நாசமாக போகணும்னு நினைக்கிற முத ஆளே அவங்க தான். அப்படிக்க போக்கள் இப்படி ஒன்று நடந்தால் அவங்க இன்னும் கைத்தொட்டி சந்தோஷப்படுற ஒரே ஆள் எங்களோட உமா மட்டும்தான். உங்களுக்கு அதிலே விளங்கிக்கும், நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு விளங்கிக்கும். அப்படி இருக்க போக்கொள்ள இப்படியெல்லாம் நடக்கக்கொள்ள எனக்கு அப்செட். நான் அவருக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு ஜொப் ஒன்று பாருங்கள், ஜொப் ஒன்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ கிராமத்துக்குள்ளேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து எல்லோரும் கொழும்புல தான் வேலை செய்கிறாங்க. கொழும்புல ஒரு தொழில் இல்லைன்னு சொன்னால் அது சும்மா முட்டாள்தனமான ஒரு விஷயம் இல்லையா, யாருக்கு யாரை நம்பலும். அப்போ இப்போ இந்த 12 வருஷமாக அவர் எப்படி சாப்பாடு தின்றார் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் சம்பாதிக்கல, அவரோட உமா தான் எல்லாம் அனுப்புகிற மாதிரி கறியை இறச்சி தேங்கண்ண கேஸ் சீக்கிரட் ஃபோன் கார்டு எல்லாம் கொடுக்குறோம். மாஷாலா அந்த விதத்தில் அவர் லக்கின்னு மட்டும்தான் சொல்லலை. மாம்பிளை இருந்து இவ்வளோ காலம் அப்படி கிடைக்கிறது உண்மைக்குமே பெரிய அதிசயம் தான். ஏண்டா எங்களுக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கிறேன்னு சொன்னாலே அது பெரிய அதிசயமான ஒரு விஷயம். அவங்களுக்கு அப்படி கிடைக்கிறது அது அவருக்கு கொடுத்து வச்ச ஒரு விஷயம். இனி என்னமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப்பில் ஒரு மாதிரி இல்லையா. ஸோ வந்து அவர் அப்படி தான் ஈக்கிறாரு. ஸோ அவரோட மகள் ஆசைப்பட்டதை கூட அவருக்கு வாங்கி கொடுக்கலாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்க போக்கல அவர் எப்படி என்ன எனக்காக இது பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்குள்ள அங்கே எனக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான். ஸோ அதோடு வந்து எனக்கு சொல்கிறாரு அவரோட வீடை ஈடு வச்சிக்கிற அதில் மகனை சிங்கப்பூருக்கு அனுப்பி படிக்க வச்சிக்கிற. அதுக்கு பிறகு வந்து சொன்னார் நான் இந்தியாவுக்கு போனதெல்லாம் வந்து இந்த ஈடு வச்ச சாலையில் தானே. அப்போ நான் கேட்டேன் இப்படி ஒரு இப்படி ஒன்று தேவையா, ஈக்கிறதே ஒரு வீடு ஒன்று மட்டும்தான், இந்த வீட்டையும் இந்த மாதிரி வச்சு இப்படி ஒரு ட்ரிப் உண்டு இப்படி ஒரு பயணம் தேவையா? எனக்கு என்னோட மனசில் பட்டது அது உண்மையான ஒரு விஷயம்தான். இது நாங்கள் சம்பாதிச்சு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் தான தர்மம் எல்லாம் செஞ்சு எங்களோட சந்தோஷத்துக்காக எங்களோட ஹாப்பினஸுக்காக ஒரு பயணம் போகிற கதை வேற. நான் சொல்கிறேன் அளவுக்கு அதிகமான பணம் இருந்தால் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஆசைன்னு சொன்னால் நாங்கள் சம்பாதிச்சு சேமித்து வச்சதில் ட்ரிப் போகிற கதை வேறு. இது வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணது எனக்கு சம்திங் டவுட். ஓகே, ஸோ அதோடு நான் அதை மிச்சம் கேர் பண்ணலை. என்ன சொன்னால் எனக்கு அவசியம் இல்லையா, அது அவங்களோட வீடு அவங்களோட இஷ்டம், அந்த மாதிரி தான் நான் நிற்கிறேன். என்ன சொன்னால் நான் யார்ட விஷயத்துலையும் நுழைய போகிற இல்லைன்றதுக்காக. ஸோ அதோடு வந்து ஓகே அப்படின்னு. அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஹக்கீம் ரூட்டுக்கு போகல, நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு அவங்களோட மகளுக்கு கால் பண்ணி சொன்னேன். மகளுக்கு ஃபோன் இல்லை, இவரோட ஃபோனில் தான் மகள் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நான் கால் பண்ண நேரம் சொன்னேன், நான் தங்கச்சி நான் மார்க்கெட்டுக்கு வரேன், அப்போ எங்களோட மார்க்கெட்டுக்கு பின்னுக்கு தான் எங்கள்கிட்ட வீடு வாங்கலே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு இப்போ நான் யாரோட போகிறேன், என்னோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட அந்த லொரி வேன் போட்ட அவரோட தான் நான் போகிறேன். அவனோட ஆட்டோ அவன் தான் என் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறான், அப்போ அவனோட தான் போகிறேன். அதோட வந்து அவங்களோட மகள் சொல்கிறாங்க இல்லை வாங்க தாத்தா வாங்க அப்படின்னு. அவன் சொன்னால் நேலையில எனக்கு போகையில எனக்கு விருப்பம் இல்லை அப்படி அப்படின்னு. நான் சரி அந்த பிள்ளையை பார்த்துட்டு போமே, எங்களுக்கு மற்ற விஷயம் இல்லை, அந்த பிள்ளை இவ்வளோ கெஞ்சுது பாவம் இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளையே மார்க்கெட்கிட்ட வந்து எங்களையே கூட்டிகிட்டு போச்சு. போனால் ஒரு பெரு பார்த்தா 4 தட்டையும் குழி கொடுத்து அதெல்லாம் இந்த பிள்ளை காட்ட ட்ரை பண்ணுது, நான் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிலாம். அப்போ 5ஆம் தட்டுக்கு போனால் 5ஆம் தட்டு சின்ன ஒரு தெரியுந்தானே கொழும்புலலாம் கிட்ட கிட்ட அப்படி சின்ன சின்னதாக தான் நீங்கள். அப்போ பூட்டு போட்டோம். அப்போ நான் கேட்டேன் ஏ பூட்டு போட்டு அப்படின்னு, இல்லை டேடா மைய தூட்டுக்கு போய்த்தேன்னு. ஸோ வந்து ஒரு புள்ள தனிக்குது, ஏன் இந்த வீட்டை லொக் பண்ணணுமேனு தங்க மலையாக வச்சிக்கிறார் இவர் கொண்டு போய் இந்த புள்ள விற்கிற அளவுக்கு அப்படின்னு யோசிச்சார். அப்போ நான் யோசித்தேன் எங்கடமோ அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிறதால நான் அதை கேர் பண்ணலாம் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ரீசெண்டாக இவர் எனக்கு சொல்கிறாரு, இப்போ இந்த ஃபுல்லாக இவரை விட்டு ஒதுங்கும் போது எனக்கு ஒரு நாள் சொல்கிறார் இவர், நான் வீட்டுள்ளுக்கு தான் இருந்தேன், நான் மகளுக்கு லொக் பண்ண சொன்ன வெளியால் பூட்டு போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி. அதை நான் அந்த இவர் எனக்கிட்ட சொன்னோன்னே நான் அந்த அவன்கிட்ட சொன்னேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட அந்த வேன் லோரி வேன் போட்ட அவனுக்கு நான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னான் அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாகி கேளும், அவன் எனக்கு கால் பண்ணி அவன் நான் தான் உனக்கு நம்பரை கொடுத்து பேச வச்சது, அப்படி இருக்க போக்கல அவனுக்கு என்னையவே சந்திக்கலான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய கிரிமினலாக ஃப்ராடாக ஈக்கணும். நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நடந்துக்கோ ஃபாத்திமா ஏன்னு சொன்னால் சிங்கப்பூர் கூட்டி போகிறேன்னு சொன்னதுக்கு அவர் என்னத்துக்கு உன்னைய கூட்டி போகிறாருன்னு எங்களுக்கு தெரியும். சில டைம் இது உனக்கு தெரிய நீ உலகமே தெரியாமல் தான் நீ இன்னமும் இருக்கிற நீ நினச்சி கொண்டிக்கிற உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி எனக்கு இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ண தொடங்கினான். ஸோ அப்போ கூட நான் பாப்பா மின்ஷால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் எனக்கே இவர் எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணணுமா, கல்யாணம் பண்ணி ஒரு வாடகைக்கு கூலிக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து அந்த வீட்டில் இப்போ நான் இப்பேனாம், அந்த வீட்டில் நானும் அசிரும் இப்போமா, அவர் வந்து அவரோட வீட்டில் இப்பாராம் மகளோடு இப்பாராம், அதுக்கு பிறகு அவர் வந்து அங்கே கொழும்புல ஒரு ஜொப் ஒன்று செய்வாராம், அதுக்கு பிறகு பைக் ஒன்று எடுப்பாராம், அது ஃபினான்ஸ் போட்டு எடுப்பாராம், அதுக்கு பிறகு வந்து அந்த வீட்டு கடனெல்லாம் கட்டுவாராம், அதுக்கு பிறகு வந்து இங்கே எனக்கு வேறையாக காணி எடுத்து உடலாம் கட்டுவாராம். இப்போயே 45 ஆகுது அவருக்கு. இவர் எப்போ ஜொப்புக்கு போயிட்டு எப்போ இவர்
பைக் எடுத்து ஃபினான்ஸ் முடித்து அவரோட ஊட்டை திருப்பி அந்த வீடு வச்ச இடத்துல இருந்து திருப்பி இது இது என்ன இது வந்து ஒரு 20 வயசு பொடியனுண்டு காண்ற கனவா இவர் இப்போ காண்றாரு. இது டூ மச் இல்லையா வியூவர்ஸ்? இது எனக்கு செட் ஆகாது. என்னன்னு சொன்னால் அன்பு அன்பு வந்து எங்களுக்கு லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். சாப்பாட்டுக்கு உப்பு தேவை மாதிரி அன்பு எங்களுக்கு கட்டாயம் தேவை. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு பெரிய புதக்குழியில் என்னால் புழுறதுக்கு நோ நெவர் சான்ஸ். அதுக்கெல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்ள ஏலை. ஏன்னு சொன்னால் நான் நிறைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ எனக்கு எப்படி வேணும் பங்களா? நான் பூத பங்களா கேட்கல. எனக்கு எனக்கு எந்த விதமான அளவுக்கு அதிகமான ஆசையுமே இல்லை. சின்ன வீடு, குட்டி வீடு, ஹலாலாக நாங்கள் சம்பாரித்து கட்டுற அந்த குட்டி வீட்டில் நான் நீக்கணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி மரங்கள் நாட்டணும், இயற்கையோடு நான் வாழணும், 5 நேரம் தொழணும், மற்றவங்களோட அன்பைக்கணும், சொந்த பந்தம் போகும் வரணும். இது இந்த ஒரு லைஃப் தான் ஒரு பெண் எதிர்பார்ப்பாள். அப்போ எனக்கு தேவை அப்படி ஒரு லைஃப் தான். அப்படி இங்கே போகல. நானும் திரும்ப நான் வேலை செஞ்சு கொண்டு ரோட்டு காவி கொண்டு கடை என்ன சீரழிஞ்ச லைஃப். நான் சொன்னேன் நெவர் சான்ஸ், எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை. சரியா? நீங்கள் என்ன தான் என்ன தான் நடந்தாலும் இது நான் இது நான் ஒத்துக்க இனி இதுக்கு மேலே என்னால் ஏலை. ஐ எம் சாரி. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு நோ ப்ராப்ளம், ஆனால் எனக்கு ப்ராப்ளம் அது. என்ன என்னோட லைஃப்பில் நான் பட்டு சந்திச்சு வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தாண்டி உங்களோட எனக்கு இனி போகிறோம் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நான் செய்கிற முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ அல்லாஹ்வுக்காகவான முட்டு போங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி நான் அவரை விலகி நான் ஃபுல்லாக ப்ளாக் பண்ணி கண்டக்கு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணின போகிறோம். இவர் எப்படி விட்ரு? நான் உங்களை விட மாட்டேன். நீங்கள் விட்டாலும் நான் விட மாட்டேன். உங்களையே உங்களோட கொண்ட முடிய வச்சு நான் செய்வேன், நீங்கள் விட்டு துடுப்பை வச்சு செய்வேன். பயங்கடிட்டார சட்ட பக்கி பயலை போடா. நான் இதெல்லாம் நம்புறல்ல. எனக்கு அப்படி செய்கிறேன்னு சொன்னால் எத்தனையோ பேர் செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னால் என் உமாவே எனக்கு செஞ்சுப்பான். நான் அப்படி கூட பழிச்சிக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படி செய்கிறேன்னு அப்படிலாம் சொல்கிறார் இவர். என்ன சொன்னால் இவரோட வைஃப் அப்படி செஞ்சாம் இவர் சொல்கிறார். கேஸ் அடுப்புக்கு மேலே இசும் காய்ச்சி வச்சிருந்தான், தலைவாணி உரக்குள்ள வச்சிருந்தான், மது வச்சிருந்தான். சார் இதெல்லாம் என்ன மெஜிக் டா? இது இப்படிலாம் நடக்குமா உலகத்தில்? இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நினச்சேன் அப்பா சாமி விட்டுருங்கடா தாயே என்னை, அப்படியே என்னோடய லைஃப் எப்படியே போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி என்னால் இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது இவரோட முட்டாள்தனத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து பாருங்கள் விவாஸ் அவர் செய்கிற மக்கித்தனத்தை கொஞ்சம். நான் அவரோட வீட்டுக்கு போன டைம் போஞ்சிக்கா போய்க்கிறதா அதை அவர் வீடியோ பண்ணிக்கிறாரு. ஸோ நான் சாக்லேட் தின்ற அந்த வீடியோ வீடியோ பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியாமல் நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணிக்கிறார். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த ஒரு விஷயமும் இல்லை, நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவர் அவரான பக்கா ஃப்ராடு அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் என்னமோ அவருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டிக்கிறேன்னு மட்டும் எனக்கு விளங்குது. அவர் சொல்கிற விஷயங்களை பார்த்தா என்னமோ யாரோ ஸ்ரீலங்காவில் பெரிய மர்டர் பண்ணின ஒத்தன்னா குடுவித்தொத்தனோ என்னமோ இந்தியாவில் ஜெயிலில் வைக்கிறான், அவனை பார்க்க போனேன் அப்படி இப்படி. நான் இவர் எனக்கு டீட்டெயில்ஸாக சொல்லலை. பட் அவர் வந்த கோலில் அவர் பேச போகல அவன் சொன்னான் எங்கள் கூலி எடுத்தியா, கூலி அக்கௌண்ட்டுக்கு போடு அப்படி இப்படின்னு. அதில் வந்து என்னோடய அவன்கிட்ட நான் என்னோட அந்த கஷ்டம் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டதில் அவன் சொன்னான் ஒன்டில் இவர் அந்த வீட்டில் செக்யூரிட்டி ஆகி கேளும், இல்லைன்னு சொன்னால் நைட்டு முழுக்க யாரும் தூங்காமிக்க மாட்டாங்க தானே. அப்போ அவர் நைட் முழுக்க தூங்காமிந்துட்டு வெள்ளனே 7 மணிக்கு தூங்கி அந்தி கிளம்புறேன்னு சொன்னால் அவர் அந்த வீட்டை பாதுகாக்கிற ஒருத்தர் ஆகி கேளும், சம்டைம் அவரோட வீடே இல்லையோ தெரியாது சார் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயம் சொன்னான். அப்படின்னு அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் உண்மையாகவே இருந்தால் கூட அவரோட புள்ள மூணுக்காக அவர் எதுவுமே செஞ்சில்லை தானே அவரோட லைஃப்பில். 45 வயசாக போகுது. அப்போ இதுக்கு அப்புறம் நானே இவர் ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, நான் ஒரு பெண்ணாக யோசிக்கிறேன், ஒரு ஒரு பெண்ணாக நான் யோசிக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டாக இருந்தவங்க வந்து என் மேலே எவ்வளோ அக்கறை எடுக்கணும் அப்படின்றத தான் நான் யோசிக்கிறேன். மற்றபடிக்கு தப்பாக யாரும் நினைக்க வேணாம். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் மெஜிக் என்னத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லு. அதான் சொல்கிறேன், நான் உண்மையாக இருந்தேன், உண்மையாக தான் இருந்தேன். என்ன சொன்னால் நான் வந்து உரிமட்டை காதலிச்சாலும் அந்த உரிமட்டைக்கு உண்மையாக லவ் பண்ணுவேன். நான் ஒரு பச்சை கொச்சிக்காக லவ் பண்ணினா அந்த பச்சை கொச்சிக்காக மட்டும்தான் லவ் பண்ணுவேனே தவிர பக்கத்தில் உள்ள தக்காளியவோ இல்லை இங்கால உள்ள வெங்காயத்தையோ நான் லவ் பண்ண மாட்டேன். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அவருக்கு என்னோட என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், என்னோடய குணத்தை பற்றி தெரியும், என்னோடய அன்பை பற்றி எல்லாம் தெரியும். ஆனால் அவருக்கு தெரியாது எனக்கு வெறுத்துச்சின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான வெறுப்பு ஒரு வரும்னு சொல்லி அந்த வெறுப்பை வந்து அவர் உருவாக்கி கொண்டார். இந்த நேத்து முந்தநாத்து அவர் சில சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் போட்டு. ஸோ பட் ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை ஜி. நீங்கள் ஒன்று ஒரே ஒரு விஷயம் யோசிங்க, உண்மையான அன்பு வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கும். அதுதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு அன்பு வச்சவங்க வந்து அவங்கள கேவலப்படுத்தவோ அவங்கள நாசமாக்கவோ அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள கேவலப்படுத்தவோ அவங்களுக்கு கோல் பண்ணி ஒரு இடத்துல ப்ராப்ளம் கொடுக்குறதோ இல்லை. உண்மையான அன்பு ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப ஃபீல் பண்ணும் தனிமையிலாலும், பட் ஒரு நாள் அவங்கள கஷ்டப்படுத்த நினைக்காத ஒரு அன்பு தான் உண்மையான அன்பு.
ஸோ இதுலேயே விளங்கிக்கும் நீங்கள் ஃபேக்குன்னு சொல்லி. பட் ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட பிள்ளையோட லைஃப்பை கொஞ்சம் பார்த்துட்டு செட்டில் ஆகிட்டீங்க. பட் இனி என்னோட லைஃப்பில் வர வேணாம் பெரிய கும்புடு ஜி, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க ஜி. பட் ஐ ஆம் ரியலி சாரி, உங்களைய பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்ல வச்சதும் நீங்கள் தான். நான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக நுணுக்கமாக யாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு இஷ்டமீக்கல்ல, நீங்கள் தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு நுணுக்கமாக இவ்வளோ பர்சனல் விஷயம் கூட சொல்கிற அளவுக்கு நீங்கள் தான் என்னை வச்சிங்க. பட் ஐ ஆம் ரியலி சாரி, நான் இதை சிம்பிளாக முடிக்க தான் போனேன், நீங்கள் தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கோந்து வச்சிங்க. பட் ஐ ஆம் ரியலி சாரி, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எதுவுமே நடக்காது. திரும்ப இந்த ஃபர்வின் அன்பு கிடைக்கும்னு சொல்லி கனவுல கூட நினைக்காதீங்க. கனவுல கூட நான் சத்தியமாக வர விரும்பலை உங்களோட இடத்துக்கு. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் கோலி. டேக் கேர், பை பை வீவர்ஸ்.